ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ ஃப்ளையர்ஸ் வேர்ல்ட். நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் மார்னிங் என்னோட ஹாபி, அதாவது மார்னிங் நான் லாஃப்டில் எழும்பி லாஃப்டில் என்னென்ன விஷயம் பண்ணுறேன், எப்படி என்னோடய லாஃப்டை மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுக்கிறேன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட புறாக்களை மேக்ஸிமம் நீங்கள் வெளியே விட்றது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புறாக்கள் மார்னிங் அந்த மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்க தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா, காலம இளம்புறவுடனே புறாக்கள் தண்ணி குடிக்க ஆசைப்படும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதாகிடும். அந்த புறாக்கள் குடித்து அந்த இதில் இருக்கிற வேஸ்ட்டு அதோட வாய்க்குள்ளாடி போய் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூண்டாக திறந்து விடணும். என்னோடய புறாக்களுக்கு தெரியும் நான் கூண்டு திறந்து விட்டோடனே வெளியே போகணும்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு கூண்டாக திறந்தோடனே உங்களுக்கே தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே சாடிடும் ஒவ்வொரு புறாக்களுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். இல்லை இந்த இப்படி மற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லா புறாக்களுமே கூட்டுக்குள்ளே கிடக்கும், உங்களுக்கு வேஸ்ட்டு ரொம்ப இதாகும். நான் க்ளீன் பண்ணி 1 வீக் ஆகுது, இங்கே கீழே பார்த்தா தெரியும். 1 வீக் ஆனப்புறம் கூட எனக்கு இந்த அளவு தான் வேஸ்ட் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ஒரு சுரண்டு சுரண்டி விட்டால் போயிடும், அந்த அளவுக்கு தான் வேஸ்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய புறாக்கள் திறந்து விட்டோடனே மேக்ஸிமம் இந்த மாதிரி வெளியே ஓடிடும். வெளியே போய் அதுங்க வேஸ்ட் போடுறதுனால எனக்கு பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா புறாக்களுமே மேக்ஸிமம் வெளியே ஓடிடும். ஏன்னா அதுகளுக்கு ரொம்ப தெரியும் நம்ம வெளியே போய் தான் இது பண்ணணும், கூண்டுக்குள்ளாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது விஷயம் ஒன்றும் கிடையாது, ஒரு 2-3 நாள் அந்த புறாக்கள் உள்ள வேஸ்ட் போட இந்த மாதிரி இருக்கிறப்போ துரத்தி விட்டால் போதும், அதுக்கப்புறம் அதுங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் கேஜ் எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் குஞ்சில் இருக்கிற புறாக்களை கொஞ்சம் துரத்தி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நிறைய வேஸ்ட் இது பண்ணி வச்சுருக்கோம். அந்த புறாக்களை மட்டும் நீங்கள் எடுத்து வெளில விட்டிங்கன்னா அந்த வேஸ்ட்டு போயிடும், போனதுக்கப்புறம் அதுங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டுக்குள்ளே இறங்கிடும். இல்லைன்னா அது கொஞ்சம் கலையிறப்போ கூண்டு திறந்துருக்கிறப்போ இதாயிரும், திரும்ப இதாயிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றே பிடிச்சி கொஞ்சம் விட்டு அதுகளும் கொஞ்சம் வேஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் கேஜ். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணணும், கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கேஜில் நமக்கு இப்போ இருக்கிற டிசீசஸ் கூட நம்ம டக்குனு இது பண்ண க்யூர் பண்ண முடியாது, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எல்லா புறாக்களுமே துரத்தி வெளில விட்டுட்டு லைட்டாக நான் டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் காலாரம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வெளில நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுகளே கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் தான் மெதுவாக ஒவ்வொரு புறாக்களையும் நம்ம உள்ளே வர வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு கொஞ்சம் காலாரம் நடந்து கொஞ்சம் உரிமையிட்டு எடுத்துகிட்டு கிடந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே நிற்கிறப்போ அதுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் கூடெல்லாம் நான் இனிப்போ க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே ஏற்றுவேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடு க்ளீன் பண்ணலாம். முதல்ல இந்த ஃபுட் ட்ரே, அப்புறம் இன்னும் 1-2 விஷயம் கீழே இருக்குது, அதெல்லாம் எடுத்து முதல்ல மாற்றி வைக்கணும். இல்லைனா அந்த ஃபுட்டில் நம்ம க்ளீன் பண்ணுற அந்த வேஸ்ட் பட்டு புறாக்களுக்கு அஃபெக்ட் ஆகிரும். கிரிட்டு பாக்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருந்ததுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி மட்டும் விட்டுட்டு லைட்டாக தூத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சுரண்டப்போ உங்களுக்கு தரம் நீட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும், உங்களுக்கு தரம் மட்டும் க்ளீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கூடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாகவே க்ளீன் பண்ணிட்டேன், மொத்தமாகவே எனக்கு 1 வீக்கில் இவ்வளோ வேஸ்ட் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் 2 டேஸ் ஒரு வாட்டி 3 டேஸ் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுனால மொத்தமாகவே இவ்வளோ வேஸ்ட் தான் இருக்குது. ஸோ இனி இந்த வேஸ்ட்டை வாரிக்கொண்டு நான் வெளில போட்டுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோவோட எண்டில் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணியாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெட் பாக்ஸு, உட்ரே, தண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃபுட்டு எடுத்து இதில் போடணும். ஃபுட் மிக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் வீடியோ போட்டிருந்தோம், நான் கொஞ்சம் ஃபுட்டு காலம கொஞ்சம் அளவாக கொடுத்தா போதும், ரொம்பலாம் தேவை கிடையாது, காலம கொஞ்சம் அளவான ஃபுட்டு எடுத்துப்போம். ஃபுட்டும் காலியாக இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்கணும். ஃபுட்டு கொஞ்சம் அளவுக்கு தான் எடுப்பேன், நிறையெல்லாம் எடுக்க மாட்டேன். ஃபுட்டு இது
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுட் மிக்ஸு. இந்த ஃபுட் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம இதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், சேனல் புதுசாக வந்தவங்களும் தெரியாதுல, அவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டும் தட்டி வச்சுட்டு நம்ம கிரிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது, ரெண்டு கிரிட் பாக்ஸ் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக நிறைய புறாக்கள் சாப்பிடும், இதில் ஒரு ரெண்டு புறா தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு மொத்தமாக புறாக்களை எல்லாம் உள்ளாக்கணும். வீட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பட்டாக்கம் மேலே போய் ஆடால் உட்காந்துரும், அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஒரு 10 மணி அந்த மாதிரி தான் வரும். நான் காலமாக 7 மணிக்கே திறந்து விடுவேன். ஸோ அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு சின்ன செட்டப் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிரும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம புறாக்களுக்கு காலமாக கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ஒரு தண்ணி உடனே கொடுக்காதீங்க, ஒரு 1/2 hour கழித்து தண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட மார்னிங் டெய்லி ஹாபி. நான் காலம் எழும்புன உடனே இப்படி பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புறாக்களையும் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புறா பிடிச்சிங்களா, அந்த புறாக்கு வாயை திறந்து பாருங்கள். நான் சிங்கிளாக வீடியோ எடுத்துலாம் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இதோட மவுத்தில் பார்க்குறப்போ புறா உங்களை ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியும், சளி ஏதாச்சும் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் கழிசல் இருக்கா. கூண்டில் எல்லாம் செக் பண்ணுங்கள், எல்லா கூண்டுலேயும் பாருங்கள் கழிசல் ஏதாச்சும் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பிஹேவ் பண்ணுறதா. ஒவ்வொரு புறாக்களையும் நீங்கள் செக் பண்ணணும். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கூண்டு திறக்கிறப்பே ஒவ்வொரு புறாக்களையாக பிடிச்சி பார்த்துட்டு தான் வெளியே விடுவேன். நீ வீடியோ எடுக்கணுன்றால தான் இப்படி பண்ணேன். அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணமே அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடாததுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமே பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் டெய்லி மேக்ஸிமம் டெய்லி ஒவ்வொரு வீடியோ இல்லைனா ஒரு 2 days ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். நம்ம என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் HFW பீஜான் ஃபார்மிங், அதாவது ஹைப்ளேஸ் வேர்ல்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா HFW இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம மாற்ற போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனி புறாக்கள் மற்ற வீடியோ மட்டும் கிடையாது, முயல், ஆப்ரிக்கன் பேர்டு, லவ் பேர்டு, ஃபின்சஸ், இதை பற்றி எல்லாத்த பற்றி, எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பெட்ஸை பற்றி நம்ம எல்லா வீடியோவும் போடலான்ட்ருக்குறோம். ஸோ நம்ம சேனல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி, தீபாவளிக்கு நம்ம பேர்ட்ஸ் வச்சுட்டு என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.